SRMP Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 தொடர்மழை எதிரொலியாக செம்பரப்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயரம் 21.01 அடியாக உயர்ந்துள்ளது. மெக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்மழை பெய்து வரும் நிலையில் சென்னையின் நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரப்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி ஏரியின் மொத்த கொள்ளளவான 2857 மில்லியன் கன அடியில் தற்போது ஏரிக்கு நீர்வரத்து 6881 கன அடியாக உள்ளது. வெளியேற்றம் 3000 கன அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக உபரிநீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள பிச்சாட்டூர் அணை 277 அடி நிரம்பிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருமுல்லை வாயிலிருந்து அண்ணனூர் செல்லக்கூடிய சாலையில் மழைநீர் ஆறாக ஓடுகிறது. இதனிடையே ராட்சத மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலத்த காற்று காரணமாக பாடி கொரட்டூர் சிடிஎச் சாலையில் குறுக்கே விழுந்த மரத்தை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. புழல் ஏரியின் மொத்த உயரமான 21.20 அடி உயரத்தில் 19.49 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5777 கன அடியாக உள்ள நிலையில் சென்னை மக்களின் குடிநீருக்காக வினாடிக்கு 148 கன அடியும் வினாடிக்கு 2000 கன அடி உபரிநீரும் திறக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 35 அடி உயரத்தில் 33.20 அடி உயரத்துக்கு தண்ணீர் இருப்பும் நீர்வரத்து வினாடிக்கு 3950 கன அடியாகவும் உள்ளது. இதனிடையே செங்குன்றம் பஜார் முதல் கூட்டு சாலை வரை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் புழல் ஏரியிலிருந்து உபரிநீரும் திறந்து விடப்பட்டுள்ளதால் வடபெரும்பாக்கம் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் பலத்த காற்று காரணமாக பாலவாயில் சந்திப்பில் வேரோடு சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அண்ணனூர் திருமுல்லை வாயில் பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகளுக்குள் புகுந்த நீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் 24 முகாம்களில் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 672 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் சுற்றுப்பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் ஆகிய பகுதிகளில் அதி கனமழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அருந்ததியர் பாளையம் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாமன்ற உறுப்பினர் மௌலி அப்பகுதி பொதுமக்களுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். இதையடுத்து மாநகராட்சி அலுவலர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. சென்னை விமான நிலையத்தின் ஓடு பாதைகளில் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் அனைத்து விமானங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வேறு விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி விமானங்களின் இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெக்ஜாம் புயல் காரணமாக தொடரும் மழையால் திருப்பதி மற்றும் திருமலைக்கு பக்தர்களின் வருகை குறைந்து காணப்படுகிறது. திருப்பதி மலையில் உள்ள அணைகள் உள்பட மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் ஆகியவற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. செங்கல்பட்டு
தனிப்பட்ட மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு முதல் விட்டுவிட்டு மிக கனமழை பெய்து வரும் நிலையில் மகாலட்சுமி நகர் கலைஞர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10 அடி உயரத்திற்கு மேலாக தேங்கிய மழைநீர் வீடுகள் மற்றும் சாலைகளில் புகுந்துள்ளது. இந்நிலையில் மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகு மற்றும் ஃபைபர் படகு மூலம் மழைநீரில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் துஷா தரும் தகவல்களை கேட்கலாம். மிஜாம் புயல் எதிரொலி காரணமாக கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகரில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் வங்கக்கடலில் உருவான மிஜாம் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு முதல் விட்டுவிட்டு மிக கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகர் கலைஞர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10 அடி உயரத்திற்கும் மேலாக நீர் வீடுகளில் மற்றும் சாலைகளில் புகுந்துள்ளது. அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மறைமலை நகர் மகேந்திரா செட்டி தீயணைப்பு அலுவலர்கள் மற்றும் பேரிடர் குழு சார்பாக ரப்பர் படகு மூலம் மற்றும் ஃபைபர் படகு உள்ளிட்ட பரிசல் ஆகியவற்றை கொண்டு மழை நீரில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் அவர்கள் சம்பவ இடத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மழைநீர் பாதிக்கப்பட்ட மக்களை முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ முகாம் ஆகியவை தொடர்ந்து வழங்கப்படுகிறது. மற்றும் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பால் அடையாறு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த பகுதியை ஒட்டியுள்ள அஞ்சு நகர் சமத்துவ பெரியார் நகர் பகுதிகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அப்பகுதியை விட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறி வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையான காணத்தூரில் வட மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட விநாயகபுரம் புழல் கதிர்வீடு காவாங்கரை ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் நேற்று இரவு முதல் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை அல்லது நாளை காலை மின்சாரம் விநியோகம் மீண்டும் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.